வணக்கம் பிரதர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணி விளாண்டிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கேம் பிளே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஆனால் அதே சமயத்தில் இது கொஞ்சம் தப்பானாலும் கிரிட்டிக்கலியாக சான்ஸ் இருக்குது. ஆனாலும் இதில் நீங்கள் மாஸ்டரிங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதே சேம் விஷயம் நீங்கள் போயிட்டு அங்கே சோக் பண்ணிட்டீங்கன்னா கிரிட்டிக்கலிச்சிடும். ஆல்ரெடி நாமளே பேசியிருக்கோம் இதை பத்திலாம். ஸோ ஃபிளாங்கிங்னா என்ன, ஃபிளாங்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த கேம் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எங்க லாபியில ஊரை கலக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்குவாடு ஃபுல்லா கன் ஸ்கின் கலர் கலர் கார்லாம் வச்சுக்கிட்டு லாபியில பொழந்து கட்டின்னு இருக்காங்க. இந்த பின்னு பின்னு கிளேஷியரை பார்த்தா தாங்க ஒரு மாதிரி எக்ஸ் ஆயிடுது. ஸோ எங்கள் சைட்ஸ் இந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஸ்குவாடை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு அப்போவே தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இப்போ மீட் பண்ணால் அந்த டீம் தான் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆனால் நான் நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் இடம் இல்லாமல் குரங்கு பெடல் போட்டுக்கிட்டு முன்னாடி ஒரு தேடி உட்காந்துட்டு வரான். ஸோ அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் 3 பேர் இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், நான் டிரைவிங் அப்படின்றதுனால திருப்பிட்டு அவங்க அடிக்க போயிட்டேன். அடிக்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது எங்கள் டீம்மேட்டில் ஒரு நாக் வச்சாங்க. செகண்ட் நாக் வைக்கிறதுக்குள்ளேயே எங்கள் டீமில் ஒரு நாக் விழுந்துச்சு. அவன் அங்கே போய் நிறுத்தினது நான் உடனே பார்த்துட்டேன். நான் சேர்ஸ் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அவன் அந்த வைக்க போறல நிறுத்தினதை நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் ரிஃப்ளெக்ஸ் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்குள்ள அவன் எங்க டீம்மேட்ல இன்னொருத்தர் தூக்கிட்டான். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, நட்சத்திர ஸ்குவாட்னு. சோ இப்ப சிச்சுவேஷன் நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒரு பிரில்லியன்டான எனிமி ஸ்குவாட் வித் எக்ஸ்ட்ரா காசு. அவங்க டீம்ல 2 நாக்கு விழுந்துருச்சு. ஆனா அதான் அவங்க ரிவே எடுக்கிற பொசிஷன்ல தான் இருக்காங்க. எங்க டீம்ல 2 நாக்கு விழுந்துருக்கு, அவங்கள சுத்தமா ரிவே எடுக்கிற பொசிஷன் கிடையாது. எனிமிஸ் டீம்ல மொத்தம் 2 பேர் நாக்கு வாங்கினாங்கல்ல. புதுசா இவங்க டீம்ல இருந்து 4வதா ஒருத்தன் அவன் வந்து இவங்களை ரிவே எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சோ மொத்தம் அங்க 2 கார் நிக்குது, 2 நாக்கையும் ரிவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி எப்பயோ போட்ட வீடியோலயே பாத்துருக்கோம் இந்த பிரெயின் பவர் அப்படின்னு நான் ஒன்னு சொல்லியிருந்தேன். எங்கெல்லாம் நம்ம அடி வாங்குற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணாலே நம்ம ஒழுங்கா விளையாண்டுருவோம் அப்படின்னு சொல்லி. இவனுங்க பயங்கரமான ஸ்குவாடு. இப்போ நாங்கள் 2 பேர் தான் முடிவாயிடுச்சு. இப்போ நான் அவனை ரிவைவ் பண்ண விட்டுட்டுனா ஒரு கார் வெடிச்சிருந்தா கூட மிச்சம் 2 பேர் வேற ஏதாவது ஃபிளாங் பண்ணி என்னை ஈஸியாக அடிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான் உடனே ரியாக்ட் பண்ணுறேன். எனிமிஸோட ஆங்கிளையும் பொசிஷனையும் குறைக்க ட்ரை பண்ணுறேன். ரைட் சைட் போவோம், எனிமிஸோட பீக் பாசிபிலிட்டிஸ் கூட நான் குறைக்க முடியுது. அவன் ஆங்கிள் எடுக்க திணறனானா எனக்கு அட்வான்டேஜ் நிறையா இருக்குன்ற காரணத்தினால நான் ஃபிளாங் பண்ணுறேன் ரைட் சைட். இல்லை நீங்கள் இருங்க, இருபுறம். ஸோ ஃபிளாங் பண்ணுறது எந்தெந்த மாதிரிலாம் ஃபிளாங் பண்ணலாம்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துக்கு எந்த மாதிரி தேவை அப்படின்னு எனக்கு இந்த அறிவு எல்லாம் வந்திருக்கு. டிஃபன்ல ஆள் இல்லாத போது நம்ம இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம்.